ஹாய், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஆலூ பரோட்டா பார்க்கலாங்க. நார்த் இந்தியாவோட ரொம்ப ஃபேமஸான டிஷ்ல இதுவும் ஒன்று. இதில் நிறைய மெத்தட் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இது. கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு மூணையும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. தண்ணியெல்லாம் விட்டு அரைக்க வேணாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மசிச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும், ஏன்னா சப்பாத்தி போடும்போது கட்டியாக இருந்ததுன்னா தேய்க்க முடியாது. இப்போ நல்லா மசிச்ச அப்புறம் அதில் நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். இது இல்லைன்னா நார்மல் பவுடரே போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் கொஞ்சம், சாட் மசாலா பவுடர், இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் வாசம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணையும் போது கட்டி இருந்தால் கூட அது இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன், இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்போ தான் சப்பாத்திக்கு எப்போவுமே நல்லா ஊறணும். பூரிக்கு வந்து ஊறக்கூடாது, அதுதான் கணக்கு. ஸோ நல்லா சப்பாத்தி மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாங்க. கொஞ்சம் ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கணும். கொஞ்சம் சின்ன சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா தேய்ச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எடுத்துக்கலாம் வெளியில். திரும்பவும் மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்க்கலாங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. பரோட்டானாவே எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதெல்லாம் வந்து சன்னமாக, ரொம்ப சன்னமாக தேய்க்கக்கூடாது. அவ்வளோதாங்க. நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சப்பாத்தி மேலே பரோட்டா மேலே போடுறதுக்காக. வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஒரு கடலைக்காயை வச்சு போட்டிருக்கேன். எப்போவுமே சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி போடும்போது எண்ணெய் உடனே விடக்கூடாதுங்க. ஒரு சைடில் பபுள்ஸ் வந்தப்புறம் அதை திருப்பி போட்டுட்டு அப்புறம்தான் விடணும். நான் இன்றைக்கி நெய் விட்டுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட விட்டுக்கோங்க. நல்ல கலர் வர வரைக்கும் ரெண்டு சைடும் வேக வச்சு திருப்பிக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் நான். இல்லை, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை மேலே போடுறேன். நம்ம ஆனியன் தோசை போடும்போது எப்படி போடுவோம் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த சப்பாத்தி மாவில் அது வந்து ஒட்டணும். ஒட்டாமல் இருந்தால் எல்லாம் கொட்டிடும் நீங்கள் திருப்பி போடும்போது, அதுக்காக தான். இதுவும் அடியில் கொஞ்சம் வெந்தவுடனே இதையும் திருப்பி போடலாங்க. அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நிறைய டைப் இருக்குது, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட இதை செஞ்சிடலாம். இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் நெய் விட்டுக்கோங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட்டும் கூட. இது அவ்வளோதான், சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.